இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2012 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் ஹாரர் டிராமா மூவியை ரிலீஸ் ஆன டிவோர்டு. இந்த மூவியோட ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? கடைசியில ஹீரோயின் அதுல இருந்து தப்பிச்சாலா இல்லையா அப்படிங்கறத படத்தோட மீதி கதை. இந்த படம் நமக்கு ஒரு வித்தியாசமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை தருது. அதோட மட்டும் இல்லாம ஒரு மாறுபட்ட கதைகளத்தோட இந்த மூவி இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிட்டு இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத சீக்கிரமாவே பாத்துடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ் குரூப் ஒரு ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, யாராவது ஒரு லேடி இறந்து கிடக்குறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதுக்காக வந்திருக்காங்க. அந்த போலீஸ் குரூப்போட சீனியரும் அங்க இறந்து கிடக்குற அந்த லேடியை செக் பண்றாரு. அதோட மட்டும் இல்லாம அவங்களோட இன்னொரு டீம் கடைக்கு இன்னொரு சைடா போய் பார்க்க சொல்றாரு. அங்கே இறந்து கிடக்குறதாங்க இந்த படத்தோட ஹீரோயின். போலீஸ் ஆபீசர் ஹீரோயினோட பாடியை செக் பண்றாங்க. அப்ப பக்கத்திலே ஒரு சின்ன பையனோட போட்டோவும் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அப்படி ஹீரோயினோட பேக்க செக் பண்றாரு. அதுல இருக்கிற ஹீரோயினோட போனை எடுத்து அவங்க வீட்டுக்கு போன் பண்றாரு. ஆனா அவங்க வீட்டுல இருந்து பேசுறது போலீஸ் ஆபீசருக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அவங்க ஸ்பானிஷ்ல பேசுறாங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட ஜூனியரை கூப்பிட்டு உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவரும் தெரியும்னு சொன்னதும் அவர்கிட்ட போனை கொடுத்துட்டு பேச சொல்றாரு. அதே நேரத்துல இன்னொரு டீம் அந்த ஹோட்டல் ஃபுல்லாவே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக. ஜூனியர் போலீஸ் ஆபீசர் கிட்ட அவரோட சீனியர் போனை கொடுத்துட்டு, இது லேடியோட அம்மா நினைக்கிறேன், இவங்க கிட்ட பேசி இவங்க ஸ்பானிஷ்ல சொல்ற அந்த டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜூனியர் போலீஸ் ஆபீசரும் டீடைல்ஸ் கேக்குறப்ப அந்த லேடியோட அம்மா போன்ல போலீஸ் ஆபீசர் கிட்ட, கொஞ்சம் மாசமாகுது அவளை நேர்ல பார்த்து, அவ நியூயார்க்ல வேலை செய்யறதுக்காக வந்திருக்கா, அதோட மட்டும் இல்லாம அவளோட பையனோட ஆபரேஷன் செலவுக்காக தான் அவங்க வேலைக்கே வந்திருக்கா. இப்படி எல்லாம் ஹீரோனோட அம்மாவும் போலீஸ் கிட்ட போன்ல சொல்றாங்க. அவர் அதை கேட்டுட்டு அவரோட சீனியர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு டீம் ஹோட்டல் ஃபுல்லாவே சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டீம்ல இருக்கிற ஒரு லேடி ஒரு டோரை ஓபன் பண்ணி பார்த்து பாயிண்ட் போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் கத்துற மாதிரி காட்டிட்டு அதோட பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவ தூக்கத்துல இருந்து பயந்து எந்திரிக்கிறா. அப்புறமா அவளோட பையனோட போட்டோவை கையில எடுத்து பார்த்து ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் பொறுமையை எந்திரிச்சு கிளம்பி அவளோட வேலைக்கு கிளம்புறா. ஹீரோயின் ஆக்சுவலா ஒரு பெரிய ஹோட்டல்ல நைட் ஷிப்ட் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ ஹோட்டலுக்குள்ள என்டர் ஆகிட்டு அந்த ஹோட்டல் மேல சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அங்க அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறா. அப்புறமா அப்படியே ஸ்டெப்ஸ் வழியே கீழே இறங்கி வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு, அது வழியா நடந்து போய் ஒரு லாக்கர் போட்டு வந்த டிரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு அவளோட ஒர்க் டிரெஸ் போட்டுக்கிறான். அடுத்து அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றா. ஹோட்டல் ஃபுல்லாவே கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றா நம்ம ஹீரோயின். எல்லாத்தையுமே இருந்த இடத்துல இருந்த மாதிரி வச்சுட்டு அவளோட ஒர்க்கை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே காலையில விடியவும் செய்யுது. அதுக்கப்புறம் ஹோட்டலையே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேஸ்டான பொருள் எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு அவளோட டிரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்ப, அப்ப கரெக்டா அந்த ஹோட்டலோட ஓனர் ஒரு லேடி அவங்களுமே கடைக்கு வந்துடுறாங்க. அவங்க ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு கவர் மாதிரி கொடுக்கறாங்க. அதை வாங்கிக்கிட்டு ஹீரோயினுமே வீட்டுக்கு கிளம்புறா. அப்ப ஒரு கதவை கிராஸ் பண்ணி வெளியில போறப்ப மூணு பசங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ணிட்டு ஹீரோயின் போறப்ப அதுல ஒரு பையன் ஹீரோயினை ஒரு மாதிரி தப்பான கண்ணோட பாக்குறான். ஒர்க்கு முடிஞ்சவளோட வீட்டுக்கு வந்து எதையுமே ஹீரோயினோட சம்பள காசு எல்லாத்தையுமே எண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் அவளோட பெட்லயே தூங்கிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோயினோட பையன் பின்னாடி நிக்கிறான். பின்னாடி இருந்துகிட்டு ஹீரோயினோட தலையை கோதி விடுறான். ஆமாங்க, இது வெறும் கனவுதான். ஹீரோயின் அவளோட பையனை பிரிஞ்சு இங்க இருக்கிறதுனால அடிக்கடி ஹீரோயினுக்களோட பையனோட ஞாபகம் வந்துட்டு போகும். அப்படியே அடுத்த சீன்ல நைட் ஆன மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினுமே தூங்கி எந்திரிச்சு ஊர்ல இருக்கிற அவரோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுறா. அப்ப ஹீரோயினும் அவ அம்மா கிட்ட, நான் அனுப்பின காசு எல்லாம் வந்துருச்சா, நான் சீக்கிரமாவே வந்துருமே ஊருக்கு, முடிஞ்ச அளவுக்கு ஆபரேஷனுக்கெல்லாம் காசு சேர்த்துட்டேன், எனக்கு என் பையன் கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுங்களே அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறா. ஹீரோயினோட அம்மாவும் போனாவும் பையன் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அழுகையோட, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, கண்டிப்பா நான் சீக்கிரமா வந்துருவேன், என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியலன்னு அழுதுகிட்டே பேசுறா. அப்புறமா பேசி முடிச்சுட்டு போன வைக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வழக்கம் போல அவரோட வேலைக்கு கிளம்பி போறா. ஹோட்டல் ஃபுல்லாவே இன்னைக்கு ரொம்பவே ஆளுங்க அதிகமா இருக்காங்க, ஏதோ ஒரு பார்ட்டி போல. ஹீரோயின் அவளோட வேலையை பாத்துக்கிட்டே எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்கப்ப ஒருத்தன் காசை எண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த காசையே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரோயின் ஹோட்டல் ஃபுல்லாவே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஏதோ ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி கிடக்குது. அதை எடுத்து படிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே எடுத்து வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வேஸ்ட் பொருள் எல்லாத்தையுமே ஒரு கவர்ல போட்டு கட்டி எடுத்து வச்சுட்டு அதை தூக்கி குப்பை தொட்டியில போட போறா. அப்ப திடீர்னு அந்த கவர் அசையுது. ஏதோ ஒண்ணு அந்த கவருக்குள்ள இருந்து வெளியில வர ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. பயந்து போய் ஹீரோயின் கரெக்டா ஹோட்டல் வாசல்ல இருந்து வேகமா திரும்புறா. அப்பன்னு பார்த்து ஒருத்தர் ஜூஸ குடிச்சுக்கிட்டு நடந்து வராரு. அவரோட கப்பியை ஹீரோயின் தெரியாம கீழே தட்டி விட்டுறா. ஹீரோயின் அவர்கிட்ட, சாரி தெரியாம பண்ணிட்டேன், சுற்றுச்சா அப்படின்னு கேக்குறா. அவரும், இல்ல இல்ல உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயின் உடனே, சாரிங்க என்னாலதான் உங்க காப்பி குட்டுருச்சு, வேணும்னா உங்க காப்பிக்கு காசு கொடுத்துறேன் அப்படின்னு கேக்குறா. அவரும், இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினும், இல்ல இல்ல இந்தாங்க காசு அப்படின்னு காப்பியோட காசை அவரோட கையில கொடுத்து
கொடுத்துட்டு ஹோட்டலுக்குள்ள மறுபடியுமே வந்து கதவை மூடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் திரும்பவுமே வீட்டுல இருந்து ஹீரன் வேலைக்கு போற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஹீரனோ ஹோட்டலுக்கு ட்ரெயின்ல போறா. அப்ப ஹீரனை ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரன் அவனை கண்டுக்காத மாதிரி இருந்துடுறா. ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஸ்டேஷன்ல இருந்து வெளியில போறப்ப அந்த இடமே ஒரே அமைதியா இருக்கு. அந்த ட்ரெயின்ல ஹீரனை பாத்துக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா ஒரு பயமில்ல. அவன் ஹீரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஹீரனும் பயந்து போய் வேகமா நடக்க ஸ்டார்ட் பண்றா. ஆனா அவன் ஹீரனை தாண்டி நார்மலா தான் நடந்து போறான். ஆனா ஹீரனுக்கு மட்டும் அவன் தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு பயம். அதுக்கப்புறம் ஹீரன் அங்கிருந்து அவளோட கடைக்கு வந்துடுறா. வந்துட்டு அவ ஒர்க்க வழக்கம் போல ஸ்டார்ட் பண்றா. அப்ப ஸ்டோர் ரூம் கிட்ட ஒரு நெட்டு மாதிரியான ஒரு டோர் இருக்கு. அதை தொட்டு பாத்துக்கிட்டு இருக்க அப்ப ஹீரனுக்கு அவளோட பையன் கூட அவ விளையாண்டது எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த நெட்டு மாதிரி இருக்கிற அந்த டோரை திறந்துகிட்டு ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிட்டு கிளீன் பண்றா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கிற அந்த பல்பு தன்னாலேயே டக்குன்னு வெடிக்குது. அதோட மட்டும் இல்லாம அந்த ஸ்டோர் ரூமோட கதவுமே தான வேகமா மூடிக்குது. ஹீரனும் பயந்து போய் யாராவது இருக்கீங்களா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த கதவை வேகமா ஆட்டுறா. அதே நேரத்துல ஹீரனோட போனுமே அடிக்குது. ஹீரனோட அம்மா கால் பண்றாங்க. ஹீரன் எடுத்து பேசுறானா ஹீரனுக்கு அவங்க அம்மா பேசுறது எதுவுமே கேட்கல. ஹீரனோ அம்மா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல அப்படின்னு போன்ல சொல்றான். அதுக்கப்புறமா போனை வச்சுட்டு வேற ஏதாவது வச்சு கதவை திறக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றான். ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு எடுக்கிறா. அது டப்புன்னு உடஞ்சு ஹீரனோட கையிலேயே குத்திக்குது. அதே நேரத்துல அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. அதுல பார்த்தா ஏதோ ஒரு ஆம்பளை பே அங்க நிக்கிற மாதிரி இருக்கு. அது அங்கிருந்து போனதுமே லைட்டு தான ஆன் ஆகுது. ஹீரனோ அவ கையில குத்திருந்த அந்த கிளாஸ் பீஸை எடுத்து போட்டுட்டு கதவை திறந்துகிட்டு வெளியில வந்துடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரன் அவ அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டேபிள தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப மறுபடியுமே சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. திரும்பவுமே அந்த பேய் ஹீரனை தாண்டி நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. ஹீரன் அப்புறமா தூங்கி எந்திரிச்சுட்டு அவ ஒர்க்க கண்டினியூ பண்றா. அப்ப ஃபர்ஸ்ட் ஹீரனை தப்பா பார்த்தால ஒரு பையன் அவன் ஹோட்டல் ஓனர் அடி கூட இருக்கான். அதை நம்ம ஹீரன் பாத்துறா. ஹோட்டல் ஓனர் அடியும் ஹீரன் பார்த்ததை பார்த்துட்டு ஹீரன் கிட்ட வந்து இங்க பார்த்ததை நீ யாருக்கிட்டையாவது சொன்ன அவ்வளவுதான் உன்னை கொண்டுருவே அப்படின்னு மிரட்டிட்டு அதோட மட்டும் இல்லாம என்ன நீ அவனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அவ என்னோட ஆளு அவன் கிட்ட நீ ஏதாவது ட்ரை பண்ண அவ்வளவுதான் உன்ன அப்படின்னு மிரட்டா. ஹீரனுமே எதுவுமே பேசாம அப்படியே அமைதியை நிக்கிறா. அந்த ஓனர் அடியுமே அங்கிருந்து அதுக்கப்புறம் போயிடுறா. அப்புறம் அடுத்த நாள் ஹீரனும் ஒரு பார்க்குக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு ரெண்டு சின்ன பசங்க விளையாடுறத ஃபீல் பண்ணி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரன் அவரோட பையன் கிட்ட போன் பண்ணி ஃபீல் பண்ணி நான் சீக்கிரமா வந்துடுறேன் நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு அழுகுறான். பேசி முடிச்சுட்டு வழக்கம் போல ஹீரனும் வேலைக்கு வந்துடுறா. அப்ப ஹோட்டல்ல குடிக்க வந்தவன் ஒருத்தன் சரக்கடிச்சுட்டு ஹீரனி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரனும் ஹோட்டல் மேல இருக்கிற பாத்ரூம் இப்ப கிளீன் பண்ண போயிடுறா. அந்த குடிகாரர் தான்ல அவன் பாத்ரூம் குள்ள போயிடுறான். ஹீரன் உடனே பயந்து போயிட்டு பாத்ரூம் க்ளோஸ்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் பாத்ரூம் கதவை முடிட்டு காசு எடுத்து கட்டி ஹீரன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரனும் அதையும் பாத்ரூம்ல இருந்து வாந்தி எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறா. அழுது முடிச்சுட்டு அந்த கேஷ அங்க இருந்து எடுத்துக்கிட்டு ஹோட்டலோட கிச்சனுக்கு வந்துடுறா. கிச்சன்ல இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஹீரனுக்கு மறுபடியுமே வாமிட் வருது. வாமிட் எடுத்துட்டு பார்த்தா ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. ஹீரனை பயந்து பேத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறமா வாய்க்குள்ள கைவிட்டு பாக்குறா. பார்த்தா அவளோட பல்லு உடஞ்சிருக்கு. ஹீரனை பார்த்துட்டு அப்படி ஃபீல் பண்ணி அழுகுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு போற வழியில ஒரு பொம்மையை பாக்குறா. அத அவளோட பையனுக்காக வாங்கிக்கிறா. அப்புறமா அடுத்து நான் ஹோட்டல்ல ஹீரனும் அவளோட ஃப்ரெண்ட் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரனோ அவளை பார்த்ததையுமே சந்தோஷமாகி ரெண்டு பேருமே ஹீரனோட பையனை பத்தி சந்தோஷமா பேசிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை காட்டுறாங்க. அதுல பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஹீரன் மட்டும் தனியா உட்காந்து பேசி குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்புறமா ஹீரன் வழக்கம் போல ஹோட்டல்ல கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு விழுந்து உடையிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரனும் பயந்து போய் கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு பாக்க போறா. கிச்சனுக்குள்ள போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா அங்க டப்பாலாம் கீழே விழுந்து கிடக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா ஹீரன். அப்ப பின்னாடி இருந்து டக்குன்னு அந்த கடையோட ஓனர் லேடியோட அந்த லவர் இருக்கான்ல அவ ஹீரன் பக்கத்துல வந்து ஹீரனை பயமுறுத்திடுறான். ஹீரனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அவன் நின்னுக்கிட்டு இருக்க. அப்ப டக்குன்னு ஹீரன் பக்கத்துல வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரன் டக்குன்னு அழுக ஸ்டார்ட் பண்றா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த கடையோட ஓனர் பொண்ணு அங்கே வந்துடுறா. அங்கே வந்து இங்க என்ன நடக்குது நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஹீரன் கிட்ட சொல்றான். அதோட மட்டும் இல்லாம எனக்கு ஒரு புது சரக்கு பாட்டில் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அதனால ஹீரன் ஹோட்டல்ல புது சரக்கு பாட்டில் சேர்த்து வைக்கிற அந்த இடத்துக்கு போய் சரக்கு எடுக்க போக அவ ஒரு பாட்டில் எடுத்து தரையில வைக்கிறா. அப்ப டக்குன்னு அது உருண்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ரூமு கிட்ட போகுது. ஹீரனோ அந்த ரூமை பயத்தோட திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்துட்டு அவ வீட்டுக்கு கிளம்புறதுக்காக அவளோட லாக்கர் ரூம்ல டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க ஏதோ ஒரு ஓட்டம் ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள ஹீரனும் எட்டி பாக்குறா. அதோட அங்கே கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரனும் அவ சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே செக்கா மாத்தி அவ பையனுக்கு கொடுக்கற அந்த லெட்டர் மூலமா அதை எழுதி போஸ்ட் பண்றா. நைட்டு போஸ்ட் போட்டுட்டு அப்படியே ஒர்க்குக்கு ஹோட்டலுக்கு போறா ஹீரோயின். ஹீரன் ஹோட்டலுக்கு போனதுமே அங்க இருக்கிற ஒரு மீன் தொட்டியை பாக்குறா. பார்த்தா அந்த மீன் தொட்டிக்கு அந்த பக்கமா ஏதோ ஒரு பேய் நிக்கிற மாதிரி தெரியுது அவளுக்கு. டக்குன்னு பயந்து பேய் எந்திரிச்சு பாக்குறா. திரும்ப பாக்குறா அப்ப இங்க அப்படி எதுவுமே இல்ல. புரியாத அந்த குழப்பத்தோடய அவ வேலையை ஸ்டார்ட் பண்றா. எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு கிளீன் பண்ண
ஸ்டார்ட் பண்றா. அப்ப அவன் ஸ்டோர் ரூம் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ஃபர்ஸ்ட் வந்த அந்த பேய் இருக்குங்களா, அந்த பேய் திரும்ப ஹீரனுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. ஹீரன் அதை கவனிக்காம அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு யாரும் கடையோட கதவை தட்டுறாங்க. ஹீரன் யாருன்னு போய் பாக்குறா. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹீரன் ஒருத்தரோட காஃபி தட்டி விட்டார்ல, அவர் தான் அது. இவரை இதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். அவரும் கதவை தட்டி ஹீரன் கிட்ட என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஹீரனோ நல்லா இருக்கேன், வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. உடனே அவரும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கங்க, இந்தங்க காஃபி அப்படின்னு கொடுக்குறாரு. ஹீரனோ ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிக்கிறா. அதோட மட்டும் இல்லாம சாரி அன்னைக்கு தெரியாம தட்டி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த வழியா போனேன், அதான் சரி உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்றாரு. ஹீரனோ நான் சமைக்க போறேன், நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேக்குறா. அவரும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. அப்புறமா ஹீரனோ அவளோட ஃப்ரெண்டும் ஹோட்டல் கிச்சன்ல சமைக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரனுமே சமைச்சுக்கிட்டு இருக்கப்ப ஃப்ரெண்டும் நீங்க எந்த ஊரு ஏது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஹீரனோ நான் எல் சால்வாடர், என்னோட பையன் பேர் ஆலிவர், அவனுக்காக தான் இங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதை கேட்டுட்டு அவரும் குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சே அப்படின்னு ஃபீல் பண்றாரு. அப்புறமா ஹீரனோ அவரோட ஃப்ரெண்டும் ஹோட்டல்லே உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஹீரனோ ஒரு மாதிரி சோகமாவே இருக்கா. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டும் என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரனோ என்னோட பையன் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு, அவனுக்கு இப்ப ரொம்பவே உடம்பு சரியில்லை, அவனுக்காக தான் நான் இங்கேவே இருக்கேன், அவன் ஆபரேஷனுக்காக எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரனுமே ஃபீல் பண்ணி அழுகிறா. ஃப்ரெண்டுமே அதை கேட்டுட்டு நான் உங்க பையனுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரனோ சரி எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது, நான் வேலையை சீக்கிரமா முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரனோ கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கப்ப அவளோட பையனா அவளும் ஒரு பார்க்ல விளையாண்டுகிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு கனவு வருது. அப்ப திடீர்னு அவளோட பையனுக்கு வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. உடனே தூக்கத்துல இருந்து ஹீரன் டக்குன்னு முழிக்கிறா. பயந்து போனவ அவ அம்மாவுக்கு போன் பண்றா. அவ அம்மா கிட்ட என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, நான் பர்த்டேக்கு அனுப்பின கிஃப்ட் எல்லாம் வந்துருச்சா, நம்ம கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே அவ அம்மாவும் அவ பையன் கிட்ட போனை கொடுக்கறாங்க. ஹீரன் போன்லயே அவன் பையன் கிட்ட அவனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளோட பையனோட முந்தின பர்த்டே எல்லாம் அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஹீரனுமே ஒர்க்குக்கு வந்துடுறான். அப்ப ஹோட்டல்ல ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரனோ டேபிளை கிளீன் பண்றதுக்காக அவங்க கிட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு டேபிளை கிளீன் பண்ணிட்டு ஹோட்டலோட மேல இருக்கிற ஏரியாவை கிளீன் பண்ண போறான். அந்த குடிகாரன ஹீரனுக்கு பின்னாடியே போறான். அதோட அப்படி கட் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில காசை உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமா ஒர்க்குக்கு போறப்ப காசு எல்லாத்தையுமே பையனுக்கு அனுப்பிட்டு வேலைக்கு வந்துடுறான். வேலைக்கு வந்துட்டு அவன் பையன் கிட்ட போன் பண்ணி பேசிட்டு வழக்கம் போல எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கத்தி மட்டும் வைக்கிற இடத்துல இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கு. ஹீரன் அதை பார்த்துட்டு ஒரே குழப்பத்தோட நின்னுகிட்டு இருக்கா. என்னன்னு பாக்குறதுக்காக தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கத்தி எடுக்கிறா. எடுத்துட்டு நிக்கிறா. அப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒருத்தன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணால அவன் உட்கார்ந்துருக்கான். ஹீரனும் உடனே பயந்து போய் கடையோட மெயின் டோரை திறந்து வெளியில போறாங்க. அப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரனோட ஃப்ரெண்டு வெளியில் நிக்கிறான். அவன் ஹீரன் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறான். ஹீரன் அவன் கிட்ட ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கடைக்குள்ள கொஞ்சம் வரியா அப்படின்னு கேட்டு அவனை கடைக்குள்ள கூட்டிட்டு போறான். ஹீரன் கிட்ட என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஹீரன் உடனே நான் ஒன்னு சொன்னா நீ என்ன எதுவும் நினைக்க மாட்டே அப்படின்னு கேக்குறான். அவனோ என்னன்னு கேக்குறான். உடனே ஹீரனோ இந்த கடையில ஏதோ அமனுஷமா நடக்குது அப்படின்னு சொல்றான். ஆமா இருக்கலாம், இது ரொம்பவே பழைய பில்டிங் தானே இது அப்படின்னு சொல்றான் ஃப்ரெண்டு. ஹீரன் உடனே என்ன லூசுன்னு தானே நினைக்கிற அப்படின்னு கேட்க ஃப்ரெண்டு உடனே சே இல்ல நீ இங்க கஷ்டப்படுறதுக்கு சீக்கிரமாவே உன் பையன் கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரனோ எனக்கு இன்னுமே போதுமான காசு வரல, அது சேர்ந்ததுமே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. டக்குனு இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப கடையோட ஓனர் அங்கே வரதை கண்டுபிடிச்சு ஹீரனோ ஃப்ரெண்ட கடையில இருந்து வேக வேகமா வெளியில அனுப்பிடுறா. கரெக்டா ஹீரனோட ஃப்ரெண்ட அனுப்புனதுமே கடையோட ஓனர் லேடி இருக்காங்களா, அந்த லேடி அவங்க ஹீரனை பாக்குறதுக்காக ஃப்ரெண்ட்ல வராங்க. ஹீரன் நிக்கிறா. அப்பனு பார்த்து அந்த லேடியோட லவர் அங்க கடைக்குள்ள வரான். ஓனர் லேடி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோவமாகி பக்கத்துல இருக்க கிளாஸ போட்டு உடைச்சிட்டு உள்ள போறா. ஹீரனோ அவ போனதுமே பொறுமையா அந்த கிளாஸ கோவமா கிளீன் பண்றா. அப்ப காண்டாகி கண்ணாடி எடுத்து கையில வச்சுக்கிட்டு நசுக்கிறா. கையில இருந்து ரத்தமா ஒழுகுது. அப்புறமா ஹீரனா அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அவளோட லாக்கருக்கு போயிட்டு ஓபன் பண்றா. அப்ப திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு கை வந்து ஹீரனை பிடிச்சி உள்ள இழுக்குது. ஹீரனு பயந்து போய் கத்துறா. திடீர்னு அந்த கையுமே ஹீரன் அதுக்கப்புறம் விட்டுருது. ஹீரனு பயத்தோட உச்சகட்டத்துக்கே போய் அங்கிருந்து வந்துட்டு வீட்டுக்கு போக கிளம்புறா. அப்ப கடையோட ஓனர் லேடியும் நீ போட்டிருக்கிறது ஹோட்டலோட ஷர்ட், அதை கலட்டிட்டு போ அப்படின்னு சொல்றான். ஹீரனும் கோபமாகி அதை கலட்டி கொடுத்துட்டு போறா. அடுத்து நான் திரும்ப வேலைக்கு வரா ஹீரோயின். அப்பனு ஒருத்த உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஹீரனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கான். ஹீரனை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவ பின்னாடியே போறான். அதோட அப்படியே கட் பண்றாங்க. அடுத்தது ஹீரன் வழக்கம் போல எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரன் சரக்கு மொத்தமா வச்சிருக்கிற அந்த ரூமு கிட்ட போயிட்டு பக்கத்துல இருக்கிற ரூமை பாத்துக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே நிக்கிறா. அவ திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு கை மாதிரி வந்து ஹீரனை அடிக்குது. ஹீரன் கொஞ்ச நேரம் என்னன்னு புரியாம மயங்கி விழுகிறா. அப்புறமா அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரனோ அவ வீட்டுக்கு கிளம்பி போறா. வீட்டுக்கு போயிட்டு ஹீரனை உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தூங்குறா. அப்ப தூக்கத்துல அவளுக்கு கெட்ட கனவுலாம் வருது. டக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறா. அப்புறமா அடுத்த நாள் வேலைக்கு கிளம்ப ஹோட்டலுக்கு போனதுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு அவளோட பையன்
அவ கண்ணுக்கு தெரியறான். அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா அவன் கண்ணெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி பீ பிடிச்ச மாதிரி ஆயிரான். அதை பார்த்துட்டு ஹீரனோ திடீர்னு அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். ஆமாங்க, ஹீரன் கனவு கண்டிருக்கா. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு ஹீரன் உட்காந்துகிட்டு இருக்க, அப்ப கடையோட ஓனரும் ஹீரன் கிட்ட வந்து, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருமா, கடையோட வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரன் அதை கேட்டு காண்டாகி வேலை செய்ய எந்திரிச்சு போக, அப்ப கடையோட ஓனரும், ஓயே எனக்கு சரக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரனும் வழக்கம் போல கடையை கிளீன் பண்ணிட்டு வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ரூம் கிட்ட போறா. அப்ப கரெக்டா அந்த ஓனரோட லவர் இருக்கான்ல, அவன் ஹீரன் கிட்ட வந்து, எனக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வேணும், எடுத்து கொடுன்னு கேக்குறான். ஹீரன் ஃப்ரீசர் ரூமுக்கு போயிட்டு ஐஸை எடுத்துக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு பார்த்தா கதவு தானாவே முடிக்குது. ஹீரனு கதவு தட்டி தட்டி, கதவு திறங்க கதவு திறங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஏதோ ஒண்ணு ஹீரனுக்கு பின்னாடி அப்படி பேய் மாதிரி எந்திரிக்குது. ஹீரனு பயந்து கத்துறா. அப்புறமா தான் கதவு தானா திறக்குது. ஹீரனு என்னன்னு புரியாம கதவு திறந்ததுமே அங்கிருந்து எந்திரிச்சு பயந்து போய் அவளோட ட்ரெஸ்ஸிங் லாக்கர் கிட்ட போயிட்டு அவளோட போன் எடுத்து அவ அம்மாவுக்கு போன் பண்ணி, நான் ஊருக்கு வரேன், போதுமான காசு என்கிட்ட இருக்கு, என்னால இங்க இருக்கவே முடியாது, எனக்கு அவங்க கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. ஹீரனோட அம்மாவும் உடனே போன்ல, இல்ல அவன் தூங்கி இருக்கான்னு சொல்றாங்க. ஹீரனோ, சரி ஓகே, அவனை நான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய் கிளம்பி போறதுக்காக வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவ அம்மா கூட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரன் அவன் அம்மா கூட பேசுறத கடையோட ஓனர் லெலியோட அந்த லவ்வர் இருக்கான்ல அவன் கேட்டுறான். டக்குன்னு ஹீரன் கிட்ட அவன் வந்து, எங்க கிளம்பி போறேனே, இதுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரன் கிட்ட வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஹீரன் உடனே அவனை அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து வேக வேகமா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக ரெடி ஆகிறா. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு பேய் அங்கே நிக்குது. அந்த பேய் ஹீரனை அப்படியே துரத்திக்கிட்டே வர ஹீரன் கடையோட மெயின் டோர் கிட்ட வந்து கதவை துறக்க ட்ரை பண்றா. ஆனா கதவை துறக்கவே மாட்டேங்குது. அதே நேரத்துல வெளியில ஹீரனோட ஃப்ரெண்டுமே நின்னுக்கிட்டு கதவை துறக்க ட்ரை பண்றான். ஆனா அவனுக்குமே கதவு ஓபன் ஆகல. ஹீரன் கதவை துறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர் மூட்டை ஒண்ணு ஸ்டெப்ஸ் வழியா உருண்டு கீழே வருது. அதுல இருந்து ஒரே ரத்தமா ஊத்துது. பார்த்தா திடீர்னு அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியில எந்திரிச்சு வரான். ஹீரன் பயத்தோட உச்சகட்டத்துக்கே போயிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கடையோட எல்லா வழியிலுமே ஹீரன் தப்பிக்க ட்ரை பண்றா. ஆனா எந்த கதவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. அதே நேரத்துல ஹீரனோட ஃப்ரெண்டு ஒரு கதவை எப்படியோ திறந்துகிட்டு உள்ள வர, ஆனா அந்த பேய் அவனை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஹீரனோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பேய்க்கு பின்னாடியே போறான். அப்பன்னு பார்த்து திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. ஹீரன் பயந்து போய் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு ஆன் பண்ணி பாக்குறான். அங்கே பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்து பயந்து போன ஹீரன் கீழே விழுந்துடுறா. ஹீரன் கீழே விழுந்த உடனே அவ கையில வச்சிருந்த அந்த கத்தியுமே கீழே விழுந்துடுது. அதே நேரத்துல டக்குன்னு ஒரு பேய் அங்கே வந்து ஹீரனை துரத்த ஸ்டார்ட் பண்ண ஹீரன் எல்லா இடத்துலயுமே ஓடி போய் கதவை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண பாக்குறா. ஆனா ஓப்பனே ஆகல, எங்கேயுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஹீரன் என்ன பண்ணுதுன்னு புரியாம ஹோட்டலோட மேல போக ஸ்டெப்ஸ் வழியா மேல ஏறி போறா. பேயுமே அப்படியே பின்னாடி துரத்தி வந்துகிட்டு இருக்கு. ஹீரனோ ஹோட்டல் மேல இருக்கிற கதவை போயிட்டு துறக்க ட்ரை பண்றா. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா கதவு துறக்கவே மாட்டேங்குது. அதே நேரத்துல அந்த பேயும் ஹீரன் கிட்ட வந்து, நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஹீரனை ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே தள்ளிவிட்டு கொன்னுடுது. அதோட கட் பண்ணி படத்தோட ஓபனிங் சீனுக்கு போறாங்க. அந்த போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிருந்தாங்கல்ல அந்த சீனுக்கு. அப்ப சீனியர் ஆபீசர் ஜூனியர் ஆபீசர் கிட்ட ஹீரனோட போன் எடுத்து கொடுத்து அவரோட அம்மா கிட்ட பேச சொல்லிருப்பாங்கல்ல. ஜூனியர் ஆபீசரும் ஹீரனோட அம்மா கிட்ட விசாரிக்கிறப்ப ஹீரனோட அம்மா, அவ கொஞ்சம் மாசமாவே அங்கேதான் இருக்கா, அவரோட பையனோட ஆபரேஷன் செலவுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஜூனியர் ஆபீசரும் அம்மா கிட்ட, உங்க பொண்ணு கிட்ட லாஸ்டா எப்ப பேசினீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போதாங்க எல்லாமே ரிவீல் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஹீரனோட அம்மாவும் போலீஸ் ஆபீசர் கிட்ட, கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி என் பொண்ணோட பையன் இறந்துட்டாங்க, அவனோட பர்த்டேக்கு முன்னாடி. அந்த டைம்ல தான் ஹீரனோட அம்மா கிட்ட ஹீரன் பேசியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஹீரனோட அம்மா ஜூனியர் போலீஸ் ஆபீசர் கிட்ட, அவ ஆபரேஷன் செலவுக்காக காசு ரெடி பண்ண லேட் ஆனதுனாலதான் அவன் இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. அதோட மட்டும் இல்லாம கொஞ்ச நாளாவே நிறைய காசு வழக்கத்துக்கு விட அதிகமா அனுப்புனாவ. அப்புறமா குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப போன் பண்ணி அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு லூசு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு ஹீரனோட அம்மா சொன்னதா ஜூனியர் ஆபீசர் இப்ப சீனியர் ஆபீசர் கிட்ட சொல்றான். அதே நேரத்துல இன்னொரு டீமு ஹோட்டலுக்குள்ள எல்லா இடத்தையுமே தேடி இருந்தாங்கல்ல, அவங்க ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்துல இருக்கிற அந்த ரூமை போய் பார்த்துட்டு மிரண்டு போய் சீனியர் ஆபீசர் கிட்ட வந்து, இங்க வந்து கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே போய் அந்த ரூமை போய் பாக்குறாங்க. அப்பதாங்க நம்ம எல்லோருக்குமே ஒரு சஸ்பென்ஸ் ஆன ஒரு பெரிய ட்விஸ்ட் பிரேக் பண்றாங்க. ஹீரோயின் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண எல்லாருமே குத்தி கொலை பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த பணத்தையுமே எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டா. அவங்கள மூட்டை மூட்டையா கட்டி ஸ்டோர் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூம்ல தான் போட்டிருக்கா. அதோட மட்டும் இல்லாம கடையோட ஓனர் எல்லையுமே கொண்டுட்டு அவளோட பணத்தையுமே எடுத்திருக்கா. அதோட மட்டும் இல்லாம பேய் வந்ததுமே ஹீரனும் பயந்து போய் கத்தி எடுத்துட்டு போவல்ல. அப்ப ஹீரனோட ஃப்ரெண்டுமே ஹீரனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணி கடைக்குள்ள வருவான்ல. அப்ப தெரியாதனமா ஹீரனும் கத்திய வச்சு அவனையுமே குத்தி கொலை பண்ணிருக்கா. அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவனையுமே ஸ்டோர் ரூமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரூம்ல எடுத்துட்டு போய் போட்டிருக்கா. அதோட அங்க இருக்கிற எல்லா பாடிஸுமே ரிவீல் பண்ணிட்டு ஹீரனோட பாடியுமே காட்டிட்டு அப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 1 மணி நேரம் 29 நிமிஷம் தான். ரொம்பவே சின்ன மூவியா இருந்தாலும் நாம இதுவரை பார்த்த ஹாரர் டிராமா மாதிரி இல்லாம
ஒரு வித்தியாசமான ஸ்கிரீன் பிளேயோட ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நமக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். தரமான ஒரு ட்விஸ்டுமே வச்சிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணலாம். பை காய்ஸ்.